சென்னை உலக சினிமாவுடன் திரையிடலில் அந்த திரையிடலுக்கான ஒரு களம் அமைத்து அதுல சிறந்த படங்களை தேர்வு செய்து திரையிடுறோம். அதுல இதுவரைக்கும் மற்ற திரைப்பட வழக்குல இல்லாத சில ஒரு சிறப்பம்சமாக தமிழ் சினிமா ஃபெஸ்டிவல் வெர்ஷன், அதாவது ஒரு திரைப்படம் எடுக்கும்போதே அந்த இயக்குனர் வந்து அது வெகுஜனங்களுக்கான ஒரு திரையிடலுக்காக ஒரு வெர்ஷனும் ஃபெஸ்டிவல் வெர்ஷனும் சேர்த்தே எடுப்பாங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் வெர்ஷன் தான் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் அது போயிட்டு வரும். அதை வந்து இங்கே பார்க்கறதுக்கான வாய்ப்பு திரைப்பட விழாக்கள் மட்டும்தான் தருது. நீங்கள் தியேட்டரிக்கல் வெர்ஷன் வந்து அது ஃபெயிலியர் ஆகலாம், நீங்கள் கூட அதை பார்த்து அந்த படம் குறித்து விமர்சனங்கள் எதிர்மறையாக நிறைய வைத்துக்கலாம். ஆனால் அந்த ஃபெஸ்டிவல் வெர்ஷன் வந்து மிக முக்கியமான ஒன்று, அதுதான் திரைப்பட விழாக்கள் அங்கீகாரம் பெறுது. இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடே நீங்கள் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வெர்ஷன் படங்களை பார்த்து, உதாரணத்துக்கு ராவணக்கோட்டம் அது தியேட்டரிக்கல் வெர்ஷன் வேற, இங்கே ஃபெஸ்டிவல் வெர்ஷனாக திரையிடப்பட போது வேற, இதை வந்து பார்த்து இதுக்கும் நீங்கள் விமர்சனம் எழுதுங்க. அந்த உங்களுடைய நேர்மறையான விமர்சனம் இன்னும் அந்த திரைப்படம் பல விருதுகளுக்கு கொண்டு சேரணும். அதே மாதிரி வெள்ளிமலைன்னு ஒரு புதிய இயக்குனர் ஓம் விஜய் என்பவர் அவர் எழுதுகிற படம், அதுவும் வந்து ஃபெஸ்டிவல் வெர்ஷன். இப்படி இந்த ஃபெஸ்டிவல் வெர்ஷன் ஒன்று தேர்வு செஞ்சுருக்கோம். விரிவாக சொல்லிட்டாங்க, அதனால் நான் ரொம்ப எடுத்துக்கலாம். நீங்கள் எதை கேள்வி இருந்தால் கேட்குறதா இருந்தாலும் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி அவர் பாஸ்கரன் சொல்கிற அந்த ஃபெஸ்டிவல் வெர்ஷன் அப்படின்னு சொன்னாரு, நான் அதை பற்றி மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கலாம் பார்க்குறேன். இப்போ இப்போ தமிழ் படம் எடுக்கிறதுக்கு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது அது வணிக நோக்கில் எடுக்கிற படம், அதனால் அதோட வணிகம் அதோட திரை மொழி எல்லாமே வந்து அந்த ஒரு ஆங்கிலே இருக்கும். பட்டு அதே சினிமா வந்து இப்போ திரை விழாக்கு விருதுக்குன்னு அனுப்பும்போது அங்கே அவங்க எதிர்பார்க்குற கலை நேர்த்தியும் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய திரை மொழியும் வணிக சினிமாவோட திரை மொழிக்கு அதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். இவர் பாஸ்கரன் வந்து அதில் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால இப்போ திரைப்பட விழாக்களில் விருதுக்கு அனுப்புகிற படங்களில் அதை செலக்ட் பண்ணக்கூடிய ஜூரிஸ் வந்து அவங்க எந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குங்கிறது இவருக்கு தெளிவாக தெரியுங்கிறதுனால இவர் அந்த படங்கள் எல்லாத்தையுமே வந்து திருப்பி ஆக்சுவலாக வந்து மறுபடியும் எடிட் பண்ணி மறுபடியும் சவுண்டு ரீடிசைன் பண்ணி மியூசிக்கை ரீடிசைன் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி வேறு ஒரு ஃபார்மேட்டில் தான் இங்கே வந்து அதை அனுப்பிச்சிட்ருக்காரு. எப்பவுமே கொண்டாடுவீங்க, அப்போ ஏன் அந்த பயம் இயக்குநர்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. அது வேற உங்க வேற ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சர்வதேச அதுக்கு இதுவரைக்கும் வந்து 300க்கு மேற்பட்ட படங்கள் எங்கிட்ட விண்ணப்பங்கள் வந்திருக்கு. அதுல இருந்து நாங்க தேர்வு செஞ்சு வந்து ஒரு 15 திரைப்படம் திரையிடுறோம். அதுல வந்து தமிழ் சினிமாக்களுக்கு நான் இந்த வருஷம் பிரதான இடம் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இயர் நடக்க போற பிரதான இதுல வந்து கான் திரைப்பட விழா, வெனிஸ், பெர்லின் போன்ற திரைப்பட விழாக்கள் தங்க விருது பெற்ற படங்களை அங்க திரையிடுவோம். 15 அதுக்கப்புறம் தான் நான் அந்த லிஸ்ட்டு எடுப்பேன். மிக விரைவில் பண்ணியிருக்கோம். இப்போ ஆல்ரெடி வந்து 3-4 படம் வந்து செக் பண்ணி ரெடியாக இருக்கு. டெய்லி தொடர்பு கொண்டு மெயில் மூலமாகவும் மொபைல் மூலமாகவும் கேட்டுட்டே இருக்கோம். எத்தனை சொல் போடுவீங்க? அதான் 5 காட்சிகள், காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் காட்சிகள். ஒவ்வொரு படம், ஒவ்வொரு காட்சிக்கும் ஒவ்வொரு படம், மொத்தம் 15 திரைப்படங்கள். குறும்படங்கள், அது ஒரு காட்சி வந்து குறும்படங்கள், அதில் வந்து 5 குறும்படமும் இருக்கலாம், 10 குறும்படம். ஏன்னா குறும்படத்தோட நேரத்தை பொறுத்து ஒரு 2 மணி நேரம் அந்த காலை காட்சி, 9-11 வரைக்கும் குறும்படங்கள். அந்த டியூரேஷன்ல எத்தனை குறும்படம் வருது அதில் தெரியும். அந்த குறும்படத்துக்கு அப்புறம் உலக சினிமாக்கள், அதில் காம்படிஷன்ல வர உலக சினிமா, நான் காம்படிஷன் உலக சினிமா, தமிழ் சினிமா எல்லாமே அந்த ஆர்டர்ல வரும்.
ஹாலிவுட் படங்கள் உலக சினிமா இல்ல அது வணிக திரைப்படம் மற்ற சுயாதீனமாக எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் தான் உலக சினிமா அது மட்டும்தான் நாங்க தேர்வு செஞ்சுக்கோம் நுழைவு கட்டணம் கிடையாது படைப்பாளிகள் விண்ணப்ப கட்டணம் கிடையாது ஒரு 6-7 லட்சம் ரூபாய் செலவு ஆகக்கூடிய வருது திரைப்படத்தில் நான் கிட்டத்தட்ட 20 படங்களை நான் அனுப்பி விருது வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த படைப்பாளிகள் தயாரிப்பாளர்கள் அவங்க எனக்கு உதவி செய்யிருக்காங்க வணிக நான் ஒரு 100 கணக்கான விளம்பர படங்கள் எடுத்திருக்கேன் என்ன மூலமா அவங்க வந்து மிகப்பெரிய உயரத்தில் இருக்காங்க அவங்ககிட்ட இருந்து உதவி கேட்டுதான் அந்த விழாவை நடத்தப்படுறாங்க உதவி இயக்குநர்களுக்கு அவங்களுக்கு தான் அந்த விழாவே ஏன்னா அதை மாதிரியும் சொல்லிடுறேன் இப்போ வந்து ஏன் 12,000 எடுத்த படத்தை நாங்கள் திரையிடுறோம்னா 12,000 இந்த படம் எடுக்க முடியுமா அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு ஊக்கம் படைப்பூக்கம் கொடுக்கும் இவ்வளோ அழகாக ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க ஏன் நம்ம பண்ணக்கூடாது நம்மகிட்டே நண்பர்கள் இருக்கு எப்படி 12,000 சாத்தியமாச்சுங்கிற அந்த இயக்குநரே வந்து இங்க விழாவை பேச இருக்காரு அதுல இருந்து நாங்க திட்டலான்னு இருக்கேன் ஏன்னா எப்படி ஒரு 10 லட்சத்துல நாங்க முதல்ல படம் எடுக்கணும்னு இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணோம் அதுக்கு எதிர்த்து 15 லட்சத்துல போய் முடிஞ்சது ஆனா அவர் 12,000 எடுத்து சாதிச்சிருக்காரு முழுமையா திரைப்படம் 1.5 மணி நேரம் படம் அதாவது கிரியேட்டிவிட்டிங்கிறதான் நான் எங்களுடைய திரைப்பட இயக்குமாமா ஹிமாலயஸ்ல வந்து ஒரு பையன் 40,000 ரூபாய் ஒரு புல்லட் அவன் அந்த டிராவல் தான் அந்த படம் அற்புதமான படம் அமேசிங்கான படம் ஒரு அழகான டாக்குமெண்டரி படம் அப்போ அந்த கிரியேட்டிவிட்டி அதுக்குரிய எக்யூப்மெண்ட் என்ன சாத்தியம்ங்கிறது அந்த படம் சொல்லிச்சு இந்த பையனும் சாதிச்சு காட்டியிருக்காரு அந்த படத்தை 12,000 படத்தை கேரளா பிலிம் இன்ஸ்டியூட் திரையிடுது கேரளா பிலிம் இன்ஸ்டியூட்ல ஒரு திரைப்படத்தை திரையிடுவது சாதாரணம் அல்ல மிகப்பெரிய ஜாமவான்கள் கண்ணில் விளக்கனை ஊத்தி பார்ப்பாங்க சார் அவங்க மொழிங்கிறதுக்காக அங்க திரையிட மாட்டாங்க அது முக்கியமான திரைமொழியோட கட்டமைக்கப்பட்டால் மட்டுமே அங்க திரையிடப்படும் அப்ப அந்த படத்தை அங்க திரையிட்டு அந்த திரையிடலுக்கான 2 லட்சம் ரூபாய் ஸ்கிரீனிங் ஃபீ கொடுக்குறாங்க அனுப்பு ஸோ இம்மிடியட்டா அவங்களுக்கு ஒரு பெரிய அது ஒரு பெரிய வணிக இயக்குனரோட கவனத்தை பெறுது அவரு அதை விலைக்கு வாங்கி தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு அரசியல் வருது அது கலைஞர் 100 ஆண்டு விழா அந்த அதுக்கான ஒரு சிம்பல் அதை அவங்க வடிவமைச்சிருக்காங்க இது போட்டாதான் இது கலைஞர் 100 ஆண்டு விழாவோட இது அசோசியேட்டட் ஆகி இந்த பெஸ்டிவல் நடக்குதுங்கிறது அது என்ன கட்சிக்கு அப்படி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எழுதிய மலைக்கிழம் படத்தை போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கான ரைட்ஸ் உள்ள ஆட்களை தேடிட்டு இருக்கோம் அது ஒரு நண்பர் தேடிக்கலாம் கிடைச்சுன்னா அதை தான் திரைப்படம் போடுவோம் எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது இவங்க ஜெயலலிதா மேடம் நடிச்ச படத்தையும் அந்த ஒரு உலக காலத்துல சிறப்பு நல்ல ஒரு உலக சினிமா தரத்துல இருக்க படத்தை நிச்சயமா போடுவோம் சூரியகாந்தின்னு ஒரு படம் உண்மையான ஒரு உலக சினிமா நிச்சயம் பெண் உரிமைக்காக ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் அந்த படத்தை நிச்சயமா போடுவோம் இதெல்லாம் வந்து எங்களுடைய காலத்துக்கு நாங்க எங்களுக்கு அரசியல் கிடையாதுங்க இல்ல அவங்களே ஒரு பெரிய நிறுவனம் நீங்க போற படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகலன்றீங்க அவங்க கிட்ட கேட்கலாம்ல தியேட்டர்ல போட முடியல நீங்க படத்தை வாங்கி கழுத்து டிவியை கேட்கலாம்ல இல்ல எல்லாம் கேட்டுதான் இருக்காங்க ஓ எங்களால 15 படம் போட முடியும் அதுக்குள்ள முதல்ல போட்டுட்டு இப்ப அடுத்த திரைப்பட விழாவில் நாங்க நிச்சயமா இருக்கு எல்லாருமே வந்து ஈவன் எங்க திரைப்பட விழாவில் இப்ப கலைஞர் பேரால் விருது இப்ப எம்ஜிஆர் பேரால் விருது அவங்க ஜெயலலிதா பேரால் எல்லாரோட பேராலையும் விருதுகள் வழங்கப்படும் அப்போ தெரியும் இது அரசியல் சார்ந்த ஒரு இயக்கம் அவர் சார்ந்துதான் பண்றீங்க அவர் பையன் இல்லைங்க நீங்க வந்து நண்பரே 6 லட்சம் ரூபாய் கலெக்டர் ஒரு எண்ணங்களை முன்னிலை வச்சு பண்றாரு நீ வண்ணங்களே பாத்துட்டு இருக்காரு நீங்க புரியுது இருக்கு புரியுது ஆனா அது இல்லைன்னு சொல்ல நம்பணும் ஒரு ஒரு மனைவி நம்புற மாதிரி நண்பனை நம்புற மாதிரி நம்பணும் இது முடிஞ்ச விற்பனை இல்லை சொல்ல முடியும் இது முடிஞ்ச விற்பனம் நேரம் நிற்கக்கூடிய
முடியாது. பொதுவான படைப்பாளர்களுக்கான இது.